டெல்லி மாணவியை பலாத்காரம் செய்த குற்றவாளிகளுடன் அவர்களது குடும்பத்தார் தொடர்பு வைத்திருந்தால் அவர்களையும் புறக்கணிப்போம் என்று ஊர் தலைவர் எச்சரித்துள்ளார் டெல்லி மருத்துவ மாணவி பலாத்கார வழக்கில் கைதான நான்கு பேரும் குற்றவாளிகள் என்று விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கில் கைதான ஆறு பேரும் டெல்லி ரவிதாஸ் கேம்ப் குடிசை பகுதியைச் சேர்ந்தவர்கள் தீர்ப்பு பற்றி ரவிதாஸ் கேம்ப் பகுதி தலைவர் பிகாரி லாலிடம் கருத்து கேட்டதற்கு மாணவி பலாத்கார சம்பவத்துக்கு பிறகு இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவமானத்தை சந்தித்ததாக கூறினார் என்று कुटवाल கூறினார் देखो उनसे उनको यहाँ तालुक रखे जाके विवाह रखेंगे तो हम उनको उन, उनको भगाने की हमें समाज में गंधार आदमी नहीं चाहिए हमें साफ सुथरा चाहिए अपने कैंप का साफ सुथरा चाहिए हमें नाम बना चाहिए बच्चा पढ़े लिखे हमारे बच्चे में पड़ेगा हम उनको साथ देंगे उनके माँ बाप तो उनके साथ மாணவி பலாத்கார வழக்கில் டெல்லி விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு கூறுவதை முன்னிட்டு ரவிதாஸ் கேம்ப் பகுதியில் பரபரப்பு காணப்படுகிறது நான்கு பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் என்பது பற்றி அப்பகுதி மக்கள் விவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட பின் அவர்கள் வசித்து வந்த குடிசை வீடுகள் இன்னமும் பூட்டியே கிடக்கின்றன அவர்களது குடும்பத்தினர் வேறு குடிசைக்கு இடம்பெயர்ந்துள்ளனா்